அனைவருக்கும் வணக்கம். உறவினர் வீட்டுக்கு போனால் பக்கத்தில் இருக்க கொள்ளிடமாத்தில் போய் விளையாண்டுட்டு வர்றது வழக்கம். ஏன்னா எங்கள் ஊர் ஆற்றுல மணலே கிடையாது. ஆற்றோட அகலம் கிட்டத்தட்ட 2 மைல்களுக்கு மேலே இருக்கிறதுனால நடந்து நடு ஆற்றுக்கு போனால் திரும்பி வர்றதுக்கு குறைந்தபட்சம் 5-10 நிமிடம் வரை ஆகும். அதுவும் முழுவதும் மணலாக இருக்கிறதுனால வேகமாக நடந்து வர்றது கொஞ்சம் சிரமம்தான். வழக்கம் போல் மகிழனும் சந்தமில்லனும் விளையாண்டுக்கிட்டு நடு ஆற்றுக்கு வந்துட்டாங்க. நமக்கு திடீர்னு கடந்த வருஷம் வந்த வெள்ளப்பெருக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் பார்த்த நீரோட்ட வேகமும் அந்த சுழலும் சில நிமிடம் கண்முன்னே வந்து சென்றது. எனக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சாலும் என்னோட மகன்களுக்கும் அதை பழக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த நினைவு உருவாக்கிட்டு போனது. இந்த வருடத்தில் கண்டிப்பாக அது போன்ற தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பித்தோம். அப்புறம் மகிழனும் சந்தமிழனும் தண்ணீர் உரமாக வாய்க்கால் தோண்டி நீரை வேறு திசைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தாங்க.